இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான தம் சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். இந்த சிக்கன் பிரியாணில என்ன ஸ்பெஷல்னா, நம்ம வந்து அதாவது தொட பகுதியை மட்டும் யூஸ் பண்ணி, தை பீஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பிரியாணி செஞ்சுருக்கோம். ஏன் நம்ம அதை மட்டும் எடுத்துக்கோன்னா, ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நீங்கள் இந்த எடுத்து செஞ்சு பாருங்கள் அதோடைய எல்லாம். அதனால தான் உங்களுக்கு வந்து இது வந்து ரெண்டு கோழியோடது நான் அதுங்க எடுத்துருக்குறேன். நான் ஏன்னா உங்களுக்கு ஒரு நாலு லெக்கு வரும், அப்புறம் அதுக்கு சேர்ந்துருக்கும் இல்லையா, அந்த லெக்கு சேர்ந்து அந்த சதைகள் நான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீல நீல வாக்கில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் மூணு தக்காளிங்க எடுத்துக்கலாம். நாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு, ரெண்டு பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நீல நம்ம வெட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு கை, ஏன்னா ஒரு கிலோ கிட்ட எடுத்துகிட்டா ஒரு நாலு தொடை செய்கிறமோது நமக்கு ஒரு கிலோ வரும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலா எடுத்துக்கணும். சரியா, இப்போ வந்து இஞ்சி வந்து இஞ்சி எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக நம்ம பூண்டு எடுத்துக்கணும். ஒரு கை நம்ம வந்து கொத்தமல்லி புதினா எடுத்துக்கிறோம். ஒரு லெமன் புளியறதுக்கு, கடைசியாக புளியறதுக்கு. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ரெண்டு கிராம்பு, சின்ன சைஸ் ரெண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கோம். இதை தவிர நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். புதினாவும் நம்ம அதுபடி ஒரு கை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு மூணு ஏலக்காய், ஒரு மூணு நாலு பட்டை, மூணு கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போடுறேன். இதில் போட்டு நம்ம ஒரு ஒரு மசாலா இதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. நீங்கள் வந்து சில பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸே வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ரைஸு ரொம்ப கூட ரொம்ப குஸ்காவாக நீங்கள் சாப்பிடும் போது கூட ஜூஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து அதோடைய தொடை பீஸாக நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு கை புதினா, கை கொத்தமல்லி, அதுக்கப்புறம் முதல் எடுத்தோம்லையா கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா. பச்சை மிளகா சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப வாசனை வந்து சிக்கன் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம வந்து தயிரில் போட்டு தயிர் ஊற்றி நம்ம இதை வந்து அரைக்க போகிறோங்க. அடுத்தது நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதுக்கு தேவையான அரிசியை இந்த சமயம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஊற வச்சா போதும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன். பாஸ்மதி ரைஸ்லேயே நீங்கள் ரைஸ் பார்க்கும் போது இங்கே பாருங்கள், நான் இந்த அளவு இதில் தான் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கேற்ற மாதிரி நான் ஊற்ற போகிறேன். இப்போ ஒன்று எடுத்தால் நான் ஒன்றரை ஊற்றுவேன் அரிசி, சாரி ஒன்றரை ஊற்றுவேன் தண்ணி, சரிங்களா. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஜூஸியாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம சிக்கனை வந்து இதில் இந்த பாயில் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ நம்ம அந்த நாலு தொட பீஸோட சிக்கனை எடுத்து தொட பீஸோட சேர்த்து நம்ம போடுறோம். போட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்டியை நம்ம வந்து அதில் அந்த மிக்சி ஜார்லேருந்து நம்ம போடுறோம். கழுவி போடுற அந்த தண்ணியே போதுமானது. போட்டு நம்ம இதை வந்து நம்ம ஒரு ஒரு நாலு விசில், மூணுலேருந்து நாலு விசில் நம்ம அரைச்சோம் இல்லையா. என்னென்ன வச்சு அரைச்சிருக்கோம், புதினா ஒரு கை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டுங்க அது. இப்போ இதுக்கு நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம இதுக்கு நம்ம இதை வேக விடலாம். இந்த மாதிரி நீங்கள் வேக விட்டு எடுக்கும் போது, அதாவது இதுக்கு நான் ஏற்கனவே சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எப்பயுமே நான்வெஜ் வந்து ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக வேகணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஜூஸியாக வரும், நல்லா வாசனையாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் அந்த மிக்சி ஜாரில் அதை கழுவி ஊற்றுற தண்ணியை மட்டும் தான் நாங்கள் ஊற்றுறேன். இதை ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா சிக்கன்லேருந்து வேறு நமக்கு நிறைய தண்ணி வரும். அப்புறம் நம்ம பிரியாணிக்கு வந்து ரொம்ப தண்ணி வந்து நிறைய ஆகிடும். இதுலேயே நிறைய தண்ணினா இதை நிறைய நேரம் நம்ம சிக்கனை வந்து வேக விட முடியாது. இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு இதை எடுத்து நம்ம சிக்கனில் வந்து ரொம்ப சாஃப்டான இதை எடுத்து நம்ம எடுத்துருக்குறோம் இதில். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரமும் இதை வேக விடக்கூடாது. கரெக்டாக நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் தான் நான் இதில் விட்டேன். அதுவே வந்து ரொம்ப நல்லா இது வரும். இப்போது இந்த மசாலாவை வந்து நம்ம கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த நான்வெஜ்னாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா அது நல்லது தான். அது கொஞ்சமாக நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், பிரியாணி அரிசி நீங்கள் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரியாணி அரிசியை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வெள்ளே வெள்ளேன்னு இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப புது அரிசி.
இப்போ நான் ஒரு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். புது அரிசினா நீங்க கொஞ்ச நேரம் ஊற வச்சாவே போதும். கொஞ்சம் பழைய அரிசியா இருந்துச்சு அப்படின்னா அரிசி பார்க்க கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 1 ஹவர் ஊற வைங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். வெள்ளையா ரொம்ப வெள்ளையன்னு இருந்ததுன்னா பிரியாணி அரிசி, அது ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது, கொல கொலன்னு போயிடும். இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன். சின்ன ஸ்பூன்னால அவங்க ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்கும், பெரிய ஸ்பூன்லாம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை விசில் விட போகிறோம். லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வர குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஓவராக ஹெவியாக நம்ம வந்து காரமோ எதுவுமே சேர்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது குழம்பு மிளகாய் தூள், அதில் வந்து வெறும் ரெட் சில்லி மட்டும் இல்லை, தனியா பொடியும் சேர்ந்துருக்கிறது தான் அது. அதனால தான் வர மொத்தமாக 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனில். இது வந்து ரெண்டுமே சேர்த்துருக்கனால நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டுட்டு விசில் போடுவோம். ஒரு 4 விசில் விடுங்க. போட்டாச்சு. இப்போ அது குக்கரில் ஒரு பக்கமாக அது ஒரு 4 விசில் நான் விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பிரியாணி பேன் பாத்திரத்தை வச்சுட்டேங்க இன்னொரு பக்கம். இப்போ இது வந்து ரொம்ப சுலபம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, இதை நீங்கள் வந்து காலையில் இதை சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்க, நைட்டு வச்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் காலையில் வெறும் இதை தாளிச்சு விட்டு அந்த கிரேவியை அப்படியே கொட்டிட்டு ரைஸை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. ரைஸை 10 நிமிஷம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு தம்மில் போடுறதுக்கு, நீங்கள் குக்கரில் போனால் இன்னும் ஈஸி, நீங்கள் தம்மில் போடணுன்னா ஒரு 20 மினிட்ஸ் விட்டாவே போதும், உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கோம். இப்போ தாளிப்புக்குனாலும் கொஞ்சோடு தான் சேர்க்குறோம், ஒரு பட்டை 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிப்பை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு நீல வாக்கில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இது நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது. இதை நல்லா வெங்காயம் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ தீயை விடக்கூடாது. எதுக்காக ஒரு வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்குறோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி வந்து சீக்கிரமாக கெட்டு போகவே போகாதுங்க. வெங்காயத்தை நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே நல்லா போயிடுறதுனால உங்களுக்கு வந்து பிரியாணியோட அதோடய டைம் லைஃப் டைமும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் இப்போ காலையில் இன்றைக்கி காலையில் செஞ்சிட்டிங்க, நாளைக்கு அதை சூடு பண்ணி சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை பக்கத்தில் இருந்தால் நம்ம நல்லா அடிப்பிடிக்கிறதுக்கு நம்ம நல்லா அந்த பொன்னிறமாக நம்ம இதை நல்லா வதக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். இதில் நம்ம எந்த வேறு ஏதாவது ஸ்டோர் பாட்ட மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இதை சூப்பராக ரெடி பண்ணுறோம். அதனால் நமக்கு எந்த தீங்கு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து கிச்சன் வாங்கியிருக்கோம், கிச்சனில் இருக்கிற சாமானை வச்சு தான் நம்ம இதை எல்லாமே செஞ்சுருக்கோம். எதையுமே நம்ம வெளியில்
மசாலா பொருட்கள் எதுவுமே வாங்கி அந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணலை. மிளகாத்தூளும் நம்ம வந்து வீட்லேயே அப்படியே நம்ம அரைக்கிறது தான் போட்டிருக்கோம். அதில் வெறும் மிளகாவும் தனியாவும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், ஈக்குவலாக சேர்த்துருக்கோம் அதில் அரைச்சிருக்கோம். அதனால் அது 3 ஸ்பூன். இப்போ அந்த தக்காளி 3 தக்காளியை சேர்த்துப்போம். இப்போ இந்த இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிக்கன் வேக வைக்கும் போதும் அதில் வந்து உப்பு போட்டிருக்கிறோம். அது சிக்கனுக்கு தேவையானது. இது வந்து நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இதுங்க போட்டுக்கிறோம் வதங்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கும் போது அந்த எண்ணெய் எல்லாமே அதுலேருந்து நல்லா பிரிஞ்சு வருது. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா சில பிரியாணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே ஆயிலாக நிற்கும், இப்போ சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு ஆயில் பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் அந்த ரைஸில் இருக்காது. ரைஸும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிக்கனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா வதங்குது. பாருங்க எண்ணெய் நல்லா வெளியில விட்டுருச்சு. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் போடும்போது ரொம்பவும் டேஸ்டாக வரும் பிரியாணி. இப்போது குக்கரில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே இதில் கொட்டுறோங்க. நம்ம அதில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றுறேன் நான். இப்போ நம்ம குக்கரில் வந்து வேக வச்சிட்டோம் இல்லையா சிக்கனை, அந்த மசாலா தண்ணியை எடுத்து ஊற்றுறேன். இப்போது அந்த சிக்கனையும் நம்ம இதில் சேர்த்துப்போம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் முதல்ல இதை இதை செஞ்சு வச்சுட்டாவே நம்ம இதை வந்து ஈஸியாக நம்ம காலையில் ஒரு வேலையும் கிடையாது. வெங்காயம் தக்காளி வதக்கி 5 மினிட்ஸில் இதை கொட்டி நம்ம எடுத்துடலாம். இது ஏற்கனவே இன்னும் நீங்கள் நைட்டெல்லாம் நீங்கள் இது அப்படியே ஊற அந்த அந்த கோழி வந்து அந்த இதுலேயே மசாலா ஒன்றும் நல்லா ஊறி இருக்கும்போது காலையில் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா ஜூஸியாக தான் இருக்கும். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ இதிலே பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தண்ணி இருக்கு. இப்போ நீங்கள் எப்படி அளவில் இதை ஊற்றணும்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இது ஏற்கனவே இந்த கிரேவியில் தண்ணி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அளந்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து 1 கப் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இதுவே 1 கப் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி நீங்கள் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றினாவே போதும். இப்போ இந்த மசாலாவை இப்போ தானே சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயத்துக்கூடையும் அதை நல்லா சேர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுறோம். தம் பிரியாணின்னு சொல்லும் போது ஏற்கனவே நீங்கள் இப்போ நீங்கள் நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த சிக்கன் செஞ்சு வச்சுருந்தாலே அந்த குக்கரில் என்ன பண்ணலாம், நம்ம தண்ணி பிடிச்சி வச்சு கொஞ்சம் அடுப்பில் நல்லா கொதி வர வச்சிட்டிங்கன்னா, குக்கரோட விசில் மட்டும் போடக்கூடாது, சும்மா மூடி நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம அந்த சூட்டுக்கு நம்ம அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வேக வச்சோம் இல்லையா அந்த குக்கர்லேயே கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம தண்ணி சாதாரண டேப் வாட்டர் பிடிச்சிட்டு நீங்கள் கொதிக்க வச்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம தம் போட்டுடலாம் இது மேலே சுலபமாக. இப்போ பார்த்தா இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன் அரிசி. இப்போ ஏற்கனவே இதில் தண்ணி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி 1/2. இப்போ இந்த தண்ணி வந்து 1/2 தான் இருக்குது அப்படின்னா நான் 1 கப் ஊற்றிப்பேன். இந்த
இந்த நேரத்தில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், இந்த வெங்காயத்தை கருக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு அதி கருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் ரைஸும் போடும் போது அந்த உப்பு அந்த இது சரியாக வரும். ஏன்னா பச்சை மிளகா வேறு 4-5 சேர்த்துருக்கோம் இல்லையா, ஆனால் நம்ம தான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்ந்துருக்கிறது 3 ஸ்பூன் போட்டாவே நமக்கு நல்லா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காரமாகவும் இல்லாமல் சப்புன்னு இல்லாமல் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த ரைஸ் செஞ்சு பாருங்கள். நம்ம அந்த மசாலாவை வந்து அரைச்சதுனால நம்ம வந்து அந்த இஞ்சி அந்த பூண்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கும் உள்ளே போய் சேரும், இல்லைனா அவங்க எடுத்தெடுத்து தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம அதையும் கொஞ்சம் சேர்த்துருக்கனால எல்லாமே அவங்க வயிற்றுக்கு போய் சேருது. இப்போ நம்ம அதை ஊற வச்சு ரைஸை இதுக்கு மேலே போட்டுக்கிறோம். எந்த நேரத்தில் மூடணும், சில பேர் வந்து எந்த நேரத்தில் இதை மூடணும் இது மாதிரி தம் போடணும்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி எப்படி இருக்கணும்னா அரிசி வந்து நல்லா மூழ்கி தண்ணி மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் விட அப்படியே மேலே படர்ந்து வரும். அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், பிளேட்டை மூடிட்டு தம் போடணும். அப்போ அந்த சூட்டிலே வந்து அந்த தண்ணி அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வந்து நமக்கு எண்டில் நமக்கு கிடைக்கும். இருந்த தண்ணியை நான் அப்படியே ஊற்றுறேன் அவ்வளோதான். இப்போது நம்ம கையில் கொஞ்சோண்டு மீதி வச்சுருந்தோம் இல்லையா புதினா கொத்தமல்லி, அது இந்த நேரத்தில் சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா வந்துடும். அதிகமாக நீங்கள் இந்த புதினா கொத்தமல்லாம் எடுத்து வெளியில் வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்காது. இது 1 கேஜி பிரியாணியில் இது ரொம்ப கம்மியாக தெரியும். இப்போது 3 சொட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சிருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப பக்கத்தில் நின்று அடிப்பிடிக்காத மாதிரி போடணும். இப்போ தான் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பையும் நான் இதை சேர்த்துட்டேன். இப்படிதான் திரும்ப அந்த சிக்கனுக்கு மேலே இந்த தண்ணி தான் நிறையா இருக்கணும். அது போல் இந்த மாதிரி அந்த மசாலா செய்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப நிறையாவும் நம்ம வந்து அரைச்சிடக்கூடாது. 1 கிலோக்குன்னா இப்போ நான் சொன்ன இல்லையா அதுதான் வந்து சரியானது. நிறைய மசாலா பொடிச்சிருந்தா அப்புறம் அது கெட்டியாகிடும், அப்போ உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து சரியாக வராது. 1 கிலோ இது வந்து 4 தொட பீஸ் சேர்ந்துருக்குங்க, 1 கிலோ வந்திருக்கு. இப்போ பாருங்க நான் கொஞ்சம் நேரம் அப்படி விடும் போது அரிசி மேலே எலும்பி வருது, தண்ணி கீழே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா மூடி போட்டுட்டு அப்படியே சிம்மில் வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணிலாம் அப்படி கீழே இருந்துச்சுன்னா சிம்மில் வைக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வைக்கலாம். ஏற்கனவே நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா சூடு பண்ணி தண்ணி இருக்குது, அந்த பாத்திரத்தை எடுத்து நான் மேலே வச்சிடறேன். இது வந்து நல்லா சூடாகிருக்கு, மேலே இருக்கு நல்லா கொதிச்ச தண்ணி எடுத்து மேலே போட்டு வச்சிடறேன். இப்போ இது ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிடணும்னா அடுப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் ஒரு 1/2 hour விட்டுட்ட பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தம் போட்டு பண்ணுறது போது நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த குக்கரை ஒரு தம் போட்டு வழியாக அந்த தண்ணியை எடுத்துட்டோம். எடுத்துட்டு இதை நம்ம திறக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே முறை செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்பவும் பிடிக்கும். அவங்க தூக்கி போடுறதுக்கு அப்படி எதுவுமே இருக்காது, நல்ல ரைஸ் இருக்கும், அவங்க சாப்பிட்டுங்க ரைஸ் இருக்கும், தொடப்பீஸ்னால எல்லா இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும்.
இப்போ நான் எடுத்து பிரட்டி விடுறேன் பாருங்க. எல்லாரும் செஞ்சு பாருங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா, அடி வரைக்கும் நம்ம அப்படி சின்ன கரண்டியை வச்சு ஒரு பக்கமா மூளை பிரட்டி 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 விடும் போது நல்லா அது எல்லா பக்கமும் நம்ம சேர்ற மாதிரி, மசாலா சேர்ற மாதிரி பார்த்துக்கணும். சின்ன ஒரு கரண்டியை வச்சு நம்ம கீழே இருந்து அப்படியே பிரட்டி பிரட்டி விடணும். இது அரிசி உடஞ்சிடாத மாதிரி நம்ம பார்ப்போம். நீங்களே பாருங்க, அரிசி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டலை, அந்த சிக்கன் பீஸ் வந்து அப்படி குழஞ்சும் போகலை, அப்படி உதிரி உதிரியாகவே ரொம்ப அழகாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு.